வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஐஎம் பற்றி தான். ஸோ 1649 ரூபாய் அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு நம்ம அமேசானில் பார்க்க முடியுதுரா, சரியா? கேசி காஸ்டர், கேசி வந்து நோன் பிராண்ட்ரா. சிசிஏ அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதுவும் நோன் தான். ட்ரூத் இயர், சரி எடுத்ததுமே அடியில் கொல்லியை வச்சுட்டானே. ஆமாடா, இங்கே பார்த்த உனக்கு என்ன தெரியுது? இல்லை, பையன் வந்து சைனாவா டப்பால் என்ன போட்டிருக்கு? எல்லா இடமும் என்ன போட்டிருக்கீங்க? நார்மலாக இங்கிலீஷில் இருந்தாலும் இங்கிலீஷ்க்கு முன்னாடி என்ன இருக்கு? சைனீஸ். என்ன இருக்கு? சைனீஸ். அது அழுத்த திருத்தமாக சொல்லணும். ஸோ மோஸ்ட்டாக வந்து ஐஎம்ஸ் நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே சைனீஸ் தான்டா. ஐஎம்ஸ் மட்டுமா சைனீஸ், நம்ம ஊரில் இருக்கிற எல்லா வியரபிள்ஸும் அதே நாலு முக்கில் ஒரு பக்கமாக போய் ஒரு கடையில் போய் பார்த்தேன்னு வையன், அங்கே பொருள்லாம் இருக்கும், நீ எடுத்து உன் பேரை பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்படி தான் இருக்குது நம்ம ஊரில். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ கேசி காஸ்டர் இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கான்செப்ட் கார்ட்லேயும் இருக்குது, அமேசான்லேயும் இருக்குது. 1649, 1749 இந்த மாதிரியான ப்ரைஸ்லாம் பார்த்தேன். அண்டு மற்றபடி என்னென்னா, மற்ற ஐஎம்ஸ், ஏன்னா இதே பட்ஜெட்டில் நிறைய ஐஎம்ஸ் இருக்குது. நம்ம பசங்களே வந்து இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, சிசிஐ லைரா வாங்கலாமான்லாம் கூட கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில். ஏன்னா அது இப்போ 1100 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரியான பட்ஜெட்டுக்கு வருது போல. அது லான்ச் ஆகும்போது 1799 தான் அதுவும் லான்ச் ஆச்சு. பட் இப்போ ஆஃபரில் அது அந்த மாதிரி 1000 ரூபீஸ் அரௌண்ட் அவைலபிளில் இருக்குது. ஸோ இந்த ஐஎம்ஸ் ஏன் ஸ்பெஷல், ஐஎம்ஸ்க்கும் ரெகுலர் ஒயர்டட் ஃபோன்ஸ்க்கும் என்னென்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ மனோஜோட ஆஸ்பெக்டில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மனோஜ், நீ இது வரைக்கும் என்ன ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க? அது எப்படின்னா, நீ டிடபிள்யூஸ் யூஸ் பண்ணுறியா, நெக் பேண்ட் யூஸ் பண்ணுறியா? நான் யூஸ் பண்ணுறது ஜெப்ரானிக்ஸோட ஒயர்டட் ஃபோன். இது வந்து ஒரு 180 ரூபீஸ் அந்த மாதிரி வரும், 200 குள்ள ரேஞ்சில் சவாலதான். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸை ஒரு 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட செகண்ட் ஹெட்ஃபோன் இதே மாடல் தான். இதை பார்த்து நான் ஏன் தெரியுமா ஷாக் ஆகிறேன்? எப்படா வாங்கினேன்? 3 மந்த்ஸ் பேக். 3 மந்த்ஸ் பேக்குக்கு இது நல்லா இருக்கேடா, சீரியஸா? ஸோ நான் அவ்வளோன்னு மியூசிக் கேட்க மாட்டேன். 30 மினிட்ஸ் பர் டே ஒரு பஸ்ஸில் போகும்போதோ இல்லை ட்ராவல் பண்ணும்போது கேட்பேன். ட்ராவல் பண்ணும்போது? எஸ் ப்ரோ. ட்ராவல் பண்ணும்போது டைமை கில் பண்ணுறது கேட்பேன். எஸ். ஸோ இது வந்து 180 ரூபா, 1000 ரூபானே வருதுடா. ஏன்னா நார்மலாக இப்போ எந்த ஒயர்ட் ஹெட்ஃபோன் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் அப்படின்னு பார்க்கணும்னு ட்ரை பண்ணாலும் மேக்ஸிமம் வர அந்த மீ டியூல் ட்ரைவர் போயிடறாங்க. இல்லாட்டி மற்ற ஒயர்ட் ஹெட்ஃபோன் போனாலே 1000 ரூபா அந்த மாதிரியான பட்ஜெட்டில் நம்ம பசங்க நிறைய பார்க்குறாங்க. அந்த ஜேபிஎல், அப்புறம் நம்ம சோனி இதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ 180 அப்படின்னும் போது எனக்கு எந்த விதத்தில் ஃபீல் ஆகுதுன்னா, வெயிட்டே இல்லை, ஈஸி டு கேரி அரௌண்ட் மாதிரி தான் இருக்குது. ஏன் நார்மலாக இப்போ இந்த ஐஎம்ஸ்லாம் நீ பார்த்தோன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பட் இந்த ட்ரூத் இயர் ஹாலா அப்படிங்கிறது வந்து ரொம்ப லைட் வெயிட்டுங்க, சரியா? இது வந்து இதோட மெட்டீரியல், அதாவது இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ரெசின் மாதிரியான மெட்டீரியல் வந்து ரொம்ப லைட் வெயிட்டானது. ஸோ வெயிட் உங்களுக்கு ஒரு ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஐஎம்ஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகும். பட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இல்லையா காஸ்டர், அது எப்படி இருக்குங்கிறத இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் என்ன, அண்ட் இதில் என்ன தான் ஸ்பெஷல், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு யூசர் வந்து கேஸ்டரில் லிசன் பண்ணால் அவருக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம இப்போ தெரிஞ்சிக்கலாம். இந்த மைக் பட்டன் இருக்கு இல்லையா, நார்மலாக எல்லா ஹெட்ஃபோன்ஸ்லையும் உள்ளது தான். இப்போ நீ யூஸ் பண்ணுற எல்லாம் ஜெப்ரானிக்ஸ், அதுலேயும் எப்படி தானே சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணால் பாஸு, திரும்ப ப்ரெஸ் பண்ணால் திரும்ப ரெசியூமு, டபுள் டைம் பண்ணால் நெக்ஸ்ட் ட்ராக்கு, ட்ரிபிள் டைம் பண்ணால் ப்ரீவியஸ் ட்ராக்கு. ஸோ அதெல்லாமே இதில் பக்காவாக வேலை செய்யும்டா, அதிலலாம் எந்த இஷ்யூஸும் இருக்காது. சரி, அந்த ஜெப்ரானிக்ஸ் சொன்னல 180க்கு அதை நீ மக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவியா? ஆ ஓகே ப்ரோ. ஆமாம், பேசிக்காக எனக்கு ஒரு ஹெட்ஃபோன் வேணும், 200 போனால் டெஃபினெட்டாக ட்ரை பண்ணலாம். ஓகே, நல்ல சவுண்ட் குவாலிட்டி அண்ட் பட்ஜெட், பட்ஜெட்டும் நல்லா இருக்கு. ஓகே, அந்த 180க்கு அது சூப்பர். ஆனால் கொஞ்சம் நீங்கள் கேபிளை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலன்னா சவுண்ட் கேட்கலாம் போயிடும், அந்த பிஞ்சிரும். அது வந்து மோஸ்ட் ஆஃப் த பட்ஜெட் ஹெட்ஃபோன்ஸ் அப்படி தான். அந்த கேபிள் வந்து அந்த 3.5 அடாப்டர் பக்கத்தில் உடஞ்சி போகும், அந்த மாதிரி அதை டேமேஜ் ஆகும். எக்ஸ்ட்ரா 8 டிப்ஸ் வேறு கொடுத்தாங்க. ஓ, எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஓகே நைஸ். ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதோட வெயிட் வந்து 68 ± 5 கிராம்ஸ் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது மைக்கோட உள்ளது தான். அண்ட் இது வந்து கிரே ஹேர்மன் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வித் இம்ப்ரூவ்டு பேஸ் அந்த வெர்ஷனா. அது மட்டும் இல்லை, இந்த ஐஎம் எந்த விதத்தில் ஸ்பெஷல்னா, மற்ற வேல்யூஸ்லாம் பற்றி பெருசாக மதிக்காத, அது எதுவுமே நம்ம ரியல் டைம்லலாம் டக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறது கிடையாதுங்கிறது தான் ரியாலிட்டி. பட் இது வந்து 1 இயர் ஆஃப் வாரண்டி இருக்குது. அண்ட் இதில் என்ன ஹைலைட்னா, இப்போது கொஞ்சம் முன்னாடி தான் என்னாச்சுன்னா, மனோஜுக்கும் தெரியணும்ல ஒரு ஐஎம் எப்படி இருக்கும், அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ பட்ஜெட் ஐஎம்லேயும் அவன் வந்து மியூசிக் லெசன் பண்ணா. அப்புறம் என்ன பண்ணனா, இந்த 1000 அதாவது இந்த 2000க்குள்ளே இருக்கிற ஐஎம்லேயே ஒருத்தர் வந்து கொஞ்சம் டெரர் பீஸ் தான். அவர் யாராலையுமே டக்குன்னு பார்த்தா இதுதானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அது கொஞ்சம் வால்யூம் அண்ட் ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் மாஸ் தான். எதுனா கேசி ZDX. ஸோ அதையும் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சேன். ஸோ அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இப்போ தான் ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து அவன் காஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறான். ஆனால் இந்த காஸ்டரில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூல் டிரைவர் கான்செப்ட்டு. ஸோ சிங்கிள் டிரைவர் கிடையாது, ரெண்டுமே டைனமிக் டிரைவர்ஸ் தான். இதில் என்ன ஹைலைட்னா, பின்னாடி இருக்கிறது 10 mm டைனமிக் டிரைவர் அண்ட் முன்னாடி இருக்கிறது வந்து 8 mm டைனமிக் டிரைவர். இது எப்படி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியரில் இருக்கிற டிரைவர் வந்து ஃபார் பேஸ் 20 Hz to 200 Hz.
ஸோ தலைவர் வந்து வெறும் அந்த பேஸ் அந்த லோ ஃப்ரீக்வன்சி ரிலேட்டடான எந்த சவுண்ட்ஸாக இருந்தாலும் தலைவர் ஹேண்டில் பண்ணுவார். மற்ற எல்லாருமே இந்த வாய்ஸ் அந்த மிட்ஸ் சில்லிங் அந்த சில் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து 8mm டிரைவர் வந்து ஹேண்டில் பண்ணுவாப்பில். ஸோ இது எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க பற்றிய லீனியராக பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படியே ஒன்றா அப்படியே இதுக்கு பின்னாடி இது இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி. ஸோ டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்குது பட் டியூரபிளாகவும் இருக்குது, மெட்டீரியல் நல்லா ஷைனியாக இருக்குது, நல்லா கொஞ்சம் ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. கேஸ்டர்னு வேறு பேர் போட்டிருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் ஸ்விட்ச் கொடுத்துருந்தாங்க. என்னையா இது ஹார்ட்வேர்ல சுவிட்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு காம்பாக்டான இதுல ஆமா அதுக்குள்ள இது இது நார்மலா நகத்துல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஒரு சேஃப்டி பின்னோ இல்லாடி சிம் எஜெக்டர் டூல் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுல 16 ப்ரொஃபைல்ஸ் நம்ம மாத்தலாம். அது மாத்தினா வித்தியாசம் இருந்ததான்னு கேட்டனா ரொம்ப மைனர், ரொம்ப 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 மைனர். எல்லாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியுமானே சந்தேகமா இருக்கு, அந்த அளவுக்கு தான் மைனரா இருந்தது. மேபி இன்னும் பெஸ்ட் ஆடியோ ரிலேட்டட் டிவைஸ் இதுல கனெக்ட் பண்ணி நம்ம அப்போ வந்து ரொம்ப மைன்யூட்டா கவனிச்சோம்னா, பட் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில பிளாக் ஆடியோ ஏதாவது வச்சிருந்தோம்னா மேபி அதுக்கு வித் நல்ல பிளேயரோ இல்லாடி நல்ல ஏதாவது செட்டப் இருந்ததுன்னா அதுல லிசன் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு வந்து பெரிய லெவலில் டிஃபரன்ஸ் நான் கண்டுபிடிக்கல. பட் ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதை இப்போ இனிஷியலாக நான் சொல்லிடுறேன், கால்ஸுக்கு இதை கன்சிடர் பண்ணலாம். சைக்கிளிங் போகும்போது நான் கால்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஒயர்ட் ஃபோன் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிச்சு அளவுக்கு ஆச்சரியம் வந்தது. அதே சமயம் இப்போ நத்திங் இயர் டூ ஒன் பிளஸில் வந்து பட்ஸ் டூ ப்ரோ அப்புறம் சாம்சங்கில் கேலக்சி பட்ஸ் டூ ப்ரோ இதெல்லாமே ஹை ஹை அண்ட் 8000 ரூபாய் அந்த மாதிரியான பட்ஜெட்ல வர டிடபிள்யூஎஸ். அதே மாதிரி இப்போ நெக் பேண்டுன்னு எடுத்துக்கிட்டனா ஒன் பிளஸ்ல உள்ள நெக் பேண்ட் ஏஎன்சி இருக்கு இல்லையா புல்லட்ஸ், அப்புறம் ரியல்மில இப்போ பட்ஸ் ஒயர்ல 3 இருக்கு இல்லையா, அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கெட் நியூவில் ஒரு நெக் பேண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா சிவிசி ஆப்ஷனோடய வரும், கிளியர் வாய்ஸ் ஃபார் கால், அப்புறம் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், அப்புறம் கால்ஸுக்காக ஏஐ கேன்சலேஷன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் இருக்காது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு சீரியஸாக சொல்ல போனால் 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு இருக்கிற டிடபிள்யூஎஸ் பண்ணுறதோட இது பெட்டராக பண்ணுது அவுட்டோர்ஸ்க்கு. அப்புறம் கேமுக்கு ஃபார் ஷூர் யூஸ் பண்ணலாம், ஏன்னா வயர்டு தான், லேட்டன்சி இஷ்யூ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் மியூசிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. அண்ட் இப்போ நம்ம பைய ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணட்டும் அவனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஐஇஎம் யூஸ் பண்ணும்போது எனக்கு மோஸ்ட்டாக என்ன பிரச்சனை, இதை வேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அது பழகிடும், ஆக்சுவலாக அது பழகிடும். என்னன்னா இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க, நான் சொல்லணும்னு நினச்சேன். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேஸ்டர் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சிலிகா டிப் தான் பொதுவாக வரும் ஐஇஎம்ஸ்க்கு, நீ அப்படியே பொறுமையாக மாட்டேன். ஸோ அந்த சிலிகா டிப்ஸுக்கு பதில் ஃபோம் டிப்ஸ், அது நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஃபோம் டிப். ஃபோம் டிப் எந்த விதத்தில் அட்வான்டேஜ்னா நம்ம இயர் கேனால் எந்த அளவுக்கு ஒய்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அண்ட் ரொம்ப நேரம் ஒரு நல்லாவே இருக்கும். ஜெப்ரானிக்ஸ் யூஸ் பண்ணும்போது 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம் காது வலிக்கும். ஆ அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இத்தனைக்கு அது வெயிட்டே இல்லை, ஹெட்ஃபோன்ஸே வெயிட் இல்லை, இது வெயிட்டாக வேறு இருக்குது. ஆனாலும் இந்த ஃபோம் டிப்னால என்ன அதுனால் நல்லாயிருக்கு. ஃபோம் டிப் இவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, அதை தவிர வந்து நார்மலாக அந்த சைஸ் வேரியபிளாக சிலிகா டிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நீ பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஃபுல் வால்யூம் வச்சா வெளியில் இருக்கிற எல்லாருக்கும் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஆடியோ லீக்கேஜ் இருக்க தான் செய்யும், அதுவும் நீங்கள் வால்யூம் ரொம்ப அதிகமாக வைக்கும் பட்சத்தில். இதுவே 50% வால்யூம்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது நல்லவே லோடவே ஃபீல் ஆகும், அதே சமயம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்போ கேட்காது. உனக்கு எப்படி இருந்தது இப்போ? நான் கேட்டதில் ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது இந்த ஹெட்ஃபோனில், என்னோட மியூசிக்ஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆடியோ ப்ளஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கில் இருக்கல ப்ரோ, ஸோ அது வந்து டீட்டெயில்டாக தனித்தனியாக கேட்டுச்சு, ஸோ கிளியராக கேட்டுச்சு. ஸோ சரௌண்டிங்ஸில் இருக்க அந்த நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்கேன், நாய்ஸே கேட்கல. அது நாய்ஸ் கேட்காததுக்கு காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து உன் கெனால் ஃபுல்லாக லாக் ஆகிடுது, அது இன்இயர் டைப்பு, அதுவும் உள்ளே போயிடும். இந்த இன்இயர் மானிட்டர்ஸுங்கிறது எப்படின்னா உள்ளே போயிட்டு லாக் பண்ணிடும், ஸோ என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேட்காது. ஸோ இப்போ நீ வந்து நியாயமாக சொல்ல போனால் இப்படி ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, உன்னோட ஜெப்ரானிக்ஸையும் இதையும் கம்பேர் பண்ண எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. நானும் அது ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நீ அதை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது என்னென்ன ஏரியாவில் வித்தியாசத்தை நீ பார்க்குறேன்? ஃபஸ்ட்டு நான் ஜெப்ரானிக்ஸை காதில் மாட்டும் போது எனக்கு வந்து காது வலிக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு 4 லைட்டாக, அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் கேட்டால் காது வலிக்கும். ஸோ ஸ்டார்டிங் பண்ணும்போது கம்ஃபர்ட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக நாய்ஸ் இப்போ கூட கேட்கல, லைட்டாக தான் கேட்குது, நீங்கள் பேசுகிறது கேட்குது, அந்த காத்தோட இது கேட்கல. ஸோ அப்புறம் பாட்டு கேட்கும்போது கிறிஸ்டன் கிளியராக இருக்குது, அந்த 80 சவுண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஏன் ஹெட்ஃபோனில் சரியாக கேட்க முடியாது. பட் நான் டீட்டெயிலாக கேட்குறேன் நின்றுட்டு, அதாவது நம்மளால் என்ன சொல்கிறோன்னா அந்த 8D சவுண்டுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது, அந்த இமர்சிவ் ஃபீல் இருக்குது, அதான் சொல்கிறேன் சரௌண்ட் சவுண்ட் எஃபெக்ட் கிளியராக கேட்குறேன் ஜெப்ரானிக்ஸோட. ஓகே, ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது பட் கரெக்டாக இருக்குது. ம், ஓகே. ஸோ ஆனால் இந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்ல விருப்பப்பட்டேன் அப்படின்னா, இது வந்து நல்ல, அதாவது ஐஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ இந்த கேபிளே பாரு, உனக்கு வந்து இது காப்பர் கேபிள் தான், இந்த கேபிள் டேமேஜ் ஆனாலும் நம்ம திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஸோ அதிலே வந்து விதமான ப்ராப்ளமும் இல்லை இல்லையா. ஸோ ஐஎம்மோட அட்வான்டேஜ் இது தாங்க, நீங்கள் வந்து இந்த மேக்னெட் அந்த பீஸ் உங்களோட இயர் பீஸை மட்டும் நீங்கள் ரிட்டைன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் கூட யூஸ் பண்ணலாம். கீழே போட்டால் டேமேஜ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சப்ஜெக்டிவ், சம்டைம்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் இது வரைக்கும் என்னோட ஐஎம்ஸ் எல்லாத்தையும் நான் அடிக்கடி தெரியாமல் கீழெல்லாம் விட்டுருக்கேன்,
சைக்கிளில் போகும்போது டக்குன்னு எடுக்கும்போது, சில சமயம் சைக்கிள்லேருந்து ஏதாவது ஒரு பொருள் எப்படி டக்குன்னு எடுக்கும்போது கேபிளில் மாட்டி இழுக்கலாம் செஞ்சிருக்கு. சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் ஹார்ஷ் தான். பட் அந்த ஹார்ஷ் சுச்சுவேஷனில் இன்கேஸ் கேபிளே டேமேஜ் ஆனாலும் கூட பட்டு, அதாவது நம்ம இயர்பீஸில் இருக்கக்கூடிய அந்த கனெக்டர்ஸ்லாம் டேமேஜ் ஆகாமல் இருந்ததுன்னா அடுத்தடுத்த கேபிளுக்கு நம்ம அப்கிரேட் ஆகிக்கலாம். இது ஒரு வகையில் அட்வான்டேஜ் தான். ஏன்னா ஹெட்ஃபோன்ஸ் பற்றி நான் நிறைய தடவை பேசியிருப்பேன் நம்ம மக்கள்கிட்ட. அவங்ககிட்டலாம் நான் என்ன சொல்வேன்னா, இந்த பேர்னிங் எப்படி ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின புதுசில் ஒரு 1000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா ஸ்மூத் ஆகிடுங்க, இன்ஜின் செட் ஆகிடுங்க, அதுக்கப்புறம் சூப்பராக இருக்குங்கன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த மாதிரியான, அது எக்ஸ்க்ளூசிவாக மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகனு வாங்கக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 100 hours இல்லாடி 200 hours இல்லாடி 300 hours பேர்ன் ஆகிடுச்சு. பேர்னிங் எஃபெக்ட்னா இதில் ஒன்றும் இல்லை, 3 மணி நேரமாக தொடர்ந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஒரு 300 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ யூஸ் பண்ண அந்த மேக்னெட்ஸ் வந்து இன்னும் அதுக்கு வந்து இட் வில் கெட் யூஸ் டு அந்த ஃப்ரீக்வன்சிஸ்க்குலாம். நீ அதுக்காக தான் ஒரு சிலர்லாம் பேர்ன் பண்ணுவாங்க, நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடாப்ட் ஆகும். ஆமாம், உனக்கு வந்து வேரியபிள் ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே அது பழகி நீ மியூசிக் கேட்கும் போது உனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும். அது அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருந்ததுக்கும் ஒரு 300 மணி நேரம் பிளே ஆனதுக்கும் உள்ள வித்தியாசம் நீ வந்து உணர முடியும். எல்லா ஹெட்ஃபோன்ஸ்க்கு அது வந்து காமன் தான், அந்த மேக்னெட் வந்து எஃபெக்டிவ் ஆகிறதுக்காக பண்ணுவாங்க அது. ஸோ அப்படிலாம் வந்து பார்க்கும்போது இது வந்து வேற லெவல் தான். நீங்கள் வந்து காலத்துக்கும் இது வந்து பத்திரமா வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பட்டுக்கு வச்சுக்கிட்டு இருக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் தான். கேபிள் இப்போ ரீப்ளேஸ் பண்ணணும்னா எப்படி ப்ரோ? அதை கான்செப்ட் கார்ட்லேயே வாங்கிக்கலாம், அமேசானில் வாங்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில வெப்சைட்ஸ்லேயும் நீ வாங்கலாம். நிறைய வெப்சைட்ஸில் இது அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ இப்போ ஐஎம்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் என்ன ஐஎம் மாடல் யூஸ் பண்ணுறீங்க, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவ் வந்திருக்குன்னு. என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எந்த ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஐஎம் வேணும். அந்த ஃபோன்லேருந்து ஆடியோ அவுட்புட்டு, அதாவது அந்த வால்யூம், அந்த பூஸ்ட், அந்த எஃபெக்ட் எனக்கு கம்மியாக தான் இருக்கும் என் ஃபோனில் அப்படிங்கிறவங்க கூட சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா KZ ZTX போயிடணும். அப்போ காஸ்டரோட பெட்டரான ஐஎம்ஸ் இருக்கானா வெப்சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆவீங்க. 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சத்துக்குலாம் கூட ஐஎம்ஸ் இருக்குது. சரியா, அந்த அளவுக்கு ஃபைன் டியூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கிடையில் டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா நம்ம சொல்லலாம். இது கிட்டத்தட்ட ஃபோனில் உள்ள கான்செப்ட் மாதிரி தான். ஃபோன் எப்படி 10,000 இருக்குது, 1.5 லட்சம் இருக்குது, அதுக்கிடையில் என்ன டிஃப்ரென்ஸ்னும் போது ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ப்ரோ, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம், பார்க்கலாம். வண்டியை விடாம நாள் கணக்காக சுற்றிட்டு இருக்கேன், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்க மாலையே பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி அதோ அதோ மிச்சுபிஷி சௌபாக்கியா.